வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் தொடர் சிந்தனையின் 43 பாகத்தில் இன்றைக்கு குடும்ப அமைதியை பற்றிய 3 வகுப்பில் மேலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சென்ற அமர்விலே குடும்பத்தில் அமைதி குறைந்து போவதற்கான காரணங்கள் 3 என பார்த்தோம். உடல்நலம், பொருள் வளம், மனநலம் என்ற 3 அம்சங்கள். இவற்றிலே உடல் நலத்தை பற்றிய கருத்துக்களையும் சென்ற அமர்விலே சிந்தித்தோம். அதனை தொடர்ந்து இப்போது அடுத்த 2 காரணங்களை ஆராய்வோம். பொருள் வளம், செல்வம் என்று சொல்கின்றோமே, எண்ணத்தை சார்ந்து பெறுகின்ற அனுபவங்களில் மனதுக்கு பிடித்தது பிடிக்காதது என இரு வகையிலே தரம் பிரிக்கும். மனம் விரும்புகின்ற அனைத்து சுகங்களுக்கும் உறவுகளும் பொருளும் தான் அடிப்படை. எந்த எண்ணத்தையும் உடல் கருவிகள் மூலமாக செயல்படுத்தித்தான் அனுபவிக்க முடியுமே தவிர கற்பனைகள் சுகம் தராது. கனவில் தோன்றிடும் காசும் பணமும் கைகள் விழுந்திடுமா? அது சுகம் தராது. உடல் கருவிகள் சுயமாக சுகம் பெறவும் முடியாது. இப்ப நாக்கில் இனிப்பை வைக்காமலேயே இனிப்பு சுவை தோன்றுமா? கற்பனையில் தோன்றினாலும் அது இனிப்பு சாப்பிட்ட சுகத்தை தர முடியுமா? எனவே அனுபோகப் பொருட்களை கொண்டுதான் துய்க்க முடியும். அவற்றை பெறுவதற்கு பணம் ஒரு முத்திரைத்தாள். பொருள் இல்லாமல் லௌகிக வாழ்க்கை நடத்த முடியாது. இதை தெளிவாக சுருக்கமாக சொன்ன மகான் வல்லபெருந்தகை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இந்த உலக வாழ்க்கையிலே நாம் இடம்பெற வேண்டும் என்றால் பொருள்தான் அடிப்படை. பொருள் இல்லை என்றால் இந்த உலகத்திலே வாழ்க்கை இல்லை. சரி, அடுத்த கேள்விக்கு வருகிறோம். எவ்வளவு பணம் இருந்தால் வாழ்க்கை வளம் பெறும்? இது முக்கிய மிக மிக முக்கியமான கேள்வி. இன்றைக்கு வாழ்கின்ற செல்வந்தர்களில் யாருக்காவது போதும் என்று ஒரு நிறை மனம் வந்துவிட்டதா? இவ்வளவு கோடி செல்வம் இருக்கிறது, இது போதும், 7 49 தலைமுறைக்கும் மிகுதியாகி உள்ளது, எனவே இது போதும், இதற்கு மேல் வருவதையெல்லாம் நான் சமுதாயத்திற்கே தந்து விடுவேன் என்ற குணம் படைத்த செல்வந்தர்களை நாம் பார்க்கிறோமா? இல்லை. எனவே எவ்வளவு இருந்தால் போதும் என்ற கேள்விக்கு வானமே இல்லை என்பதே பதிலாகும். சரி, வாழ்ந்து முடிகின்ற வரைக்கும் எவ்வளவு பொருள் தேவை? இந்த பிறவியில் இறக்கின்ற வரைக்கும் நமக்கு எவ்வளவு பணம் தேவை அதையும் கணிக்க முடியாது. நாளைக்கு எதிர்பாராமல் என்ன செலவு வருமோ, என்ன தேவை இருக்குமோ யாருக்கு தெரியும்? அதையும் கணிக்க முடியாது.
சரி, இது எல்லாம் நிறை செய்ய முடிகிறதா? அதுவும் சாத்தியமில்லை. அப்படி என்றால் எந்த கணக்கின்படி பொருளை ஈட்டுவது, பயன் கொள்வது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? அதை வள்ளுவர் இடத்திலே ஒரு கேட்டிருப்பார் போல. வள்ளுவரே, எவ்வளவு சம்பாதித்தால் நான் வாழ்க்கையிலே சுகமாக வாழ முடியும் என்று கேட்டிருப்பார். அதுக்கு வள்ளுவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறார்? நீ எவ்வளவு சம்பாதித்தால் நிம்மதியாக இருப்பாய் என்பது எனக்கு தெரியாதப்பா. எவ்வளவு செல்வம் இருந்தால் நீ போதும் என்று சொல்வாய் என்பது கடவுளுக்கே தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் நீ எவ்வளவு செலவு செய்தால் நிம்மதியாக வாழலாம் என்பதற்கு ஒரு சாமியம் தருகிறேன். என்ன? ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடு இல்லை, போகாறு அகலாக்கடை. ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடு இல்லை. வருமானம் குறைந்த அளவுதான் இருக்கிறது, பரவாயில்லை, துன்பம் இல்லை. போகாறு அகலாக்கடை, எப்போ நீ துன்பத்தை சந்திப்பாய்? செலவுகள் வருவாய்க்கு அதிகமாக இருந்தால் கடன் சுமையால் துன்பப்படுவாய், அவமானப்படுவாய். வருமானத்திற்குள் செலவு செய்கின்ற மனம் பக்குவம் உள்ள வரைக்கும் துன்பம் இல்லை. வருமானத்திற்கு மேல் செலவு செய்யக்கூடிய மனம் இருந்தால் நிச்சயம் துன்பத்தை சந்தித்தே தீரும். மகிழ்ச்சி அவர்களும் இதை சொல்வார்கள். இரும்பு சேர்த்து வைக்க எலி இழுத்து கொண்டு போன கதை என்பார். இரும்பு எப்படி சேர்த்து வைக்கும்? அவருடைய சின்ன ஒரு வாய், அதுக்குள்ள ஒரு உணவு தானியத்தை கொண்டு சேர்த்து வைக்கும். எலி ஒரு பெருச்சாளி, அத்தனை லாவிட்டு போயிடும். அப்போ 100 எறும்புகள் சேர்த்து வைத்ததை ஒரு எலி இழுத்து கொண்டு போய்விடும். அது போல சிறுக சிறுக சேர்க்கின்ற செல்வம் கூட ஒரு உதாரித்தனமான எண்ணத்தால் கரைந்து போகும். இதை நடுத்தர குடும்பங்களையும் பார்க்கலாம். கடினமாக உழைத்து 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 சேர்த்த பணத்தை ஒரு திருமணத்தில் தொலைத்து விடுகிறார்களே. ஆடம்பரமான கல்யாண மண்டபம், அது இது என்று ஏகப்பட்ட தடபுடல்கள், இவையெல்லாம் ஒரு நாள் கூத்திலே இதுவரைக்கும் ஈட்டிய செல்வம் அனைத்தும் கரைந்து போகும். இது தேவைதான என்று சிந்தனை வேணும் இல்லையா? இப்படி இரும்பு சேர்த்து வைக்க எலி இழுத்து கொண்டு போனது கதையாக நடுத்தர குடும்பங்கள் பொருளாதார சுமையால் தத்தளிக்கின்றன. பொருள் அவசியம்தான் என்றாலும் அந்த பொருளை பற்றிய அறியாமை இன்றைக்கு உலக மக்களிடத்திலே, குறிப்பாக இந்தியாவிலே பார்க்கின்ற போது பல நடுத்தர குடும்பங்கள் அல்லல் பட்டு கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன என்றால், உயர்தர குடும்பத்தை போல வாழ வேண்டும் என்ற கற்பனையில் தத்தளிக்கின்ற ஒரு அவலம்தான் நடுத்தர குடும்பங்கள். பொருளை பற்றிய அறியாமை விலகவில்லை என்றால் கடன் சுமையை தீர்க்கவே முடியாது. பணத்தை ஈட்டுவதற்கான ஆசையை தூண்டிவிடுவதற்கு 1000 பேர் இருக்கிறார்கள். இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்சிஸ், இதுல முதலீடு பண்ணுங்க, அடுத்த வருஷமே இவ்வளவு கிடைக்கும். இதை வாங்குங்க, அடுத்த வருஷமே இவ்வளவு விலையேறும். இதை பண்ணுங்க, உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் என்று முதலீட்டாளர்கள் அறிவுரை சொல்லக்கூடிய நிறுவனங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்சிஸ். ஆனா அவன் சொன்னபடி உயர்வு கிடைக்காத போது கேள்வி கேட்டான், வெயிட் பண்ணுங்க, நிச்சயமா இண்டெக்ஸ் மாறும், இன்னொரு 3 மாசத்துல மாறி போயிடும். இதுல எல்லாம் அப்படித்தான், அப் அண்ட் டவுன் இருக்கத்தான் செய்யும், நாம பொறுமையா இருந்துதான் லாபம் சம்பாதிக்க முடியும் என்று அதே திருப்பி இப்படி நமக்கு பேசுவார்கள். இதுல என்ன விளைவு கிடைக்கும்?
அவனுக்கு என்ன, நம்முடைய பொருள் வந்தால் என்ன போனால் என்ன, அவனுக்கு கமிஷன் கிடைத்தால் போதும், அதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கும். எனவே இதற்கு சரியான ஒரு பதிலை தந்தவர், இந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு வழிவகை சொல்கிறார்களே, அவளை முட்டாள்தனத்தை முகத்திரை நீக்கி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான கருத்தை சொன்ன மகான் வள்ளுவர் பிறந்தார்கள். ஆக்கம் கருதே முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். ஆக்கம் கருதே முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். அதாவது நாளைக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கும், இதில் இவ்வளவு முதலீடு செய் என்று அறிவுள்ளவன் பரிந்துரை செய்ய மாட்டான். அறிவுள்ளவன் அதை கேட்கவும் மாட்டான். அறிவுள்ளவன் இவரது அறிவுரையை பின்பற்றவும் மாட்டான். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்சிஸ், இன்வெஸ்டர்ஸ், இவங்க எல்லாம் அடிமுட்டாள்கள் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. கையில் இருப்பதை வைத்துக் கொண்டு உழைத்து புள்ளியிட்டு என்பது வள்ளுவரின் அனுபவ உரை. கையில் இருப்பதை வைத்துக் கொண்டு உழைத்து பொருள் ஈட்டு என்பதுதான் இந்த பொருள் துறையிலே நட்டப்பட்டவர்கள் சம்பாதித்தவருடைய அனுபவ உரை. பொருள் நிர்வாகம் செய்யக்கூடிய சுய புத்தியை பயன்படுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஆசை காட்டி மோசம் செய்பவர்கள், அவர்தான் ஃபினான்சியல் கன்சல்டன்ட்ஸ், ஆசை காட்டி மோசம் செய்பவர்கள், ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ஆன்லைன் ட்ரேடிங், கோல்டு மார்க்கெட், ரியல் எஸ்டேட், இவை எல்லாமே மக்கள் கஷ்டப்பட்டு உழைத்து ஈட்டிய பொருளை சுகமாக பறிக்கின்ற கும்பல், லீகலைஸ்ட் கேம்பிளிங். பங்கு சந்தை என்பதும் ஆன்லைன் வியாபாரம் என்பதும் ஒரு சட்டப்பூர்வமான சூதாட்டம். இதை உலக அரசுகள் அனைத்தும் அனுமதித்திருக்கின்றன. இது உலகத்தில் இருக்கத்தான் செய்யும். எப்படி சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உலகத்தில் தான் உள்ளன, அதே போல சம்பாத்தியம் எப்படி வரும், ஒருவனுக்கு நட்டப்பட்டால்தான் இன்னொருத்தருக்கு லாபம் ஆகும், ஒருவன் உடல் உழைத்தால்தான் அவனுக்கு வருமானம் கிடைக்கும், அந்த உழைப்பினால் இன்னொருவன் லாபம் பெற்றால்தான் இவனுக்கு வருமானத்தை தருவான். இப்படி எல்லாமே கிவ் அண்ட் டேக், கொடுப்பதும் பெறுவதும் தான் உலக வர்த்தகமே. ஆனால் நாம் தான் அதை எப்படி பயன் கொள்வது என்று சிந்தித்து தெளிப்பெற வேண்டும். வள்ளுவர் பெருந்தகை அதெல்லாம் சிந்தித்து பார்த்து தான் சொல்கின்றார், இதை எச்சரிக்கையாக கையாள வேண்டும் பொருள் துறையில, இல்லை என்றால் சம்பாதித்த பணத்தை யார் யாரிடத்திலோ கொடுத்து இழந்த பிறகு வீட்டில், அப்பவே சொன்னேன் அதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் சொன்னேன் கேட்டீங்களா என்ற சிக்கல் வருகின்ற போது பிரச்சனை தான் மிச்சமாகும். இப்போ என்ன ஆனது, இன்வெஸ்ட்மெண்ட் பிகேம் டொனேஷன். நாம் கொடுத்த போது முதலீடு என்று நினைத்தோம், விளைவாக அது நன்கொடையாக போய்விட்டது. இப்ப என்ன செய்வது என்றால், பொருள் துறையில் வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தை கையாள்வதிலே, நிறைவு பெறுவதிலே, நம்முடைய சம்பாத்தியத்தில் குடும்ப தேவைகளுக்கு போக எவ்வளவு மீதம் வைத்து நாளைய வாழ்வில் பாதுகாப்பை தேடிக்கொள்ள முடியும் என்று இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் என்றால் சேமிப்பு, சேவிங்ஸ் பிளான் தான், இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, சேவிங்ஸ் பிளான். அப்ப அது எப்படி அதை மிகுதி பணத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது என்று சிந்திப்பவர்களுக்கு பொருள் நட்டமே கிடையாது.
இப்போ என்ன செய்வது என்றால், சம்பாதிப்பதிலே தர்மமும் செலவு செய்வதிலே சிக்கனமும் மீதி இருப்பை வங்கியிலே வைப்பில் வைப்பதும் ஒரு நிம்மதியான பாதுகாப்பான வாழ்க்கை. இதை தவிர வேறு எந்த கோணத்தில் சிந்தித்தாலும் சிக்கல் தீராது. அது மட்டுமல்ல, சடங்கு சம்பிரதாயங்கள், போலி கௌரவம் போன்ற மனோபாவங்களை வைத்துக்கொண்டு இதை செய்தால்தான் கௌரவம் அந்தஸ்து என்ற மாய திரையில் சிக்கிக்கொண்டால் எவ்வளவு பொருள் சம்பாதித்தாலும் பற்றாக்குறைதான் மிச்சமாகும். இன்றைக்கு குடும்ப விழாக்கள், அதாவது ஒரு போட்டோ ஷூட், புகைப்பட கடைக்கு ஒரு காரியத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு ஆல்பத்தை எனக்கு காட்டினார். ஒரு குழந்தையின் பிறந்த நாள் விழா, அந்த போட்டோ ஆல்பம் மட்டும் 2 லட்சம் ரூபாய் என்றார். என்னது வெறியா, குழந்தைக்கு ஒவ்வொரு வருஷம் தான் பிறந்த நாள் வரும், அதுக்கு 2 லட்சம் போட்டோ ஆல்பத்துக்கு மட்டும் செலவு செய்வது என்றால் அப்ப நிகழ்ச்சிக்கு எவ்வளவு செலவு செய்திருப்பார்கள்? இது என்ன ஊதாரித்தனம்? குழுப்பு தானே, பணக்கார திமிர்னு சொல்லுவாங்க. நாய்க்கு கூட பர்த்டே கொண்டாடக்கூடிய பணக்கார திமிர் இது. இப்படிப்பட்ட மனோபாவம் ஒரு நாள் பிச்சைக்காரனாக்கிவிடும். சரித்திரத்தில் எத்தனையோ சான்றுகள் உண்டு, சரித்திரத்துல எத்தனையோ சான்றுகள் உண்டு. செல்வம் குவிகின்ற போது தலைகால் புரியாமல் ஆடக்கூடாது. நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உயரத்திற்கு போக போக பணிவும் அடக்கமும் சிக்கனமும் வேணும். அதுதான் நம்மை நிரந்தரமாக காப்பாற்றும். எனவே சடங்கு சம்பிரதாயங்களை நாம் எவ்வளவு விமர்சனம் செய்தாலும் வந்தவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, இவரு போட்டோ ஆல்பத்துக்கு 2 லட்சம் செலவு பண்ணிட்டாரு, இதை கொண்டு போய் உறவு நட்பர்கிட்ட பெருமையா காட்டுவாரு. அவங்க நினைப்பாங்க, நான் சொன்னதும் நினைப்பாங்க, பணக்கார கொழுப்புவார், இவனும் அதிசயமா குழந்தை பெற்றிருக்கிறான், அதிசயமா பிறந்த நாள் விழா, போட்டோவுக்கு 2 லட்சம் செலவு பண்ணிக்கிறான், யாருக்காவது 10 பைசா கூட்டுறான்னு கொடுக்க மாட்டான் நினைப்பாங்களா இல்லையா? ஸோ வெளி அளவில் முகஸ்துதி செய்தாலும் மனதளவில் யாரும் பாராட்ட மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஆடம்பரத்தெல்லாம் தவிர்ப்பது பொருள் துறையில் அடிப்படை பக்குவம். ஏன்னா இது மிகப்பெரிய ஓட்டை. ஒரு முறை என்னுடைய நண்பர், பெண்கள் 14 வயதுல வயதுக்கு வருகிறார்கள், அதுக்கு சீர் செய்வது என்ற சடங்கு இங்கே தமிழ்நாட்டில் உண்டு. அது ஏற்படுத்தப்பட்ட காலம் வந்து அந்த காலத்தில் நோக்கம் என்ன என்றால், உறவு நட்பை எல்லாம் அழைத்து எங்கள் வீட்டில் ஒரு பெண் திருமணத்திற்கு தயாராக இருக்கிறாள் என்று அறிவிக்கின்ற ஒரு சடங்கு தான் பூப்பு நீர் ஆட்டுதல் என்று சொல்வார்கள், அல்லது சீர் செய்வது என்ற சடங்கு சொல்வார்கள். பிறகு உறவு நட்பெல்லாம் பார்த்து அந்த வீட்டிலே சம்பந்தம் பேசி பெண்ணை திருமணம் செய்து கொள்வார்கள். இதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நல்ல சடங்கு அது. ஆனால் கால ஓட்டத்தில் இன்றைக்கு யாருமே 14 வயதிலே பெண்ணுக்கு திருமணம் செய்வது இல்லை, அது பால்ய விவாகம். இன்றைய சூழ்நிலையை யதார்த்தமாக பார்க்கின்ற போது 25-30 வயதில தான் பெண்ணுக்கு திருமணத்தை பற்றி யோசிக்கிறார்கள். அப்போ 25 வயதில் நிகழப்போகின்ற திருமணத்திற்கு 14 வயதில் எதற்கு விளம்பரம்? யார் நினைவில் வைத்துக் கொண்டிருக்க போகிறார்கள்? இப்போது உறவு நட்பு எங்கே அக்கம் பக்கத்தில் வாழ்கிறார்கள்? எல்லாரும் ஒவ்வொரு ஊர்ல அவங்க ஆயத்திட்ட வேலைகள், யார் நினைவில் வைத்துக் கொண்டிருக்க போகிறார்கள்? எல்லா திருமணங்களும் மேட்ரிமோனியல் சைட்ல நிச்சயம் செய்கிறது.
அப்போ இது ஒரு அவசியம் இல்லாத செலவு தானே. இப்போ அதற்காக ஒரு 50,000 ரூபாய் பிஎஃப் லோன் போட்டு கடன் வாங்கி நிகழ்ச்சி நடத்தி வாழ்நாள் முழுவதும் கடனிலேயே கஷ்டத்தில் இருக்கிறார். எனவே சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாமே ஒரு நோக்கத்தை மையமாக வைத்து அல்லது பொருள் உள்ளவர்கள் தங்களுடைய பொருளை செலவு செய்வதற்கான ஒரு வழிமுறையாக கண்டெடுத்தது தான் சம்பிரதாயங்கள் சடங்குகள் எல்லாமே. இதனுடைய தாத்பரியம் நோக்கம் என்ன, இது இந்த காலத்திற்கு பொருந்துமா அல்லது நம்முடைய குடும்பத்திற்கு பொருந்துமா அல்லது நம்முடைய பொருளாதார வசதிக்கு பொருந்துமா என்றெல்லாம் சிந்திக்கவில்லை என்றால் கடன் சுமை வாழ்நாள் முழுவதும் துரத்தி கொண்டே தான் இருக்கும், விடுபடவே முடியாது. எனவே இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு பொருளை பற்றிய ஒரு அறிவு வேண்டும். சம்பாதிப்பது மிக மிக கடினம், ஆனால் செலவு செய்வது மிக எளிது. இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதித்த செல்வத்தை விரயம் செய்வது ஒரு நாள் கூத்துக்கு மீசை வைத்தான் மேடையில்லை, மறுநாள் பார்க்கையில் மாறி இருந்தான் ஜாடையில் என்றார்கள். அது போலத்தான் முடியும். எனவே தேவையுள்ள சடங்குகள் என்றாலும் கூட அவற்றை சிக்கனமாக செய்ய வேண்டும். திருமணம் தவிர்க்க முடியாது, அவசியம். ஆனால் பல பேர் கோவிலிலே போய் ஒரு 5,000 ரூபாய் அல்லது இன்றைய வசதிக்கு ஒரு 10,000 ரூபாய்க்குள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இந்தியாவின் செல்வந்தர் அம்பானி 5,000 கோடி ரூபாயில திருமணத்தை செய்தார். இரண்டு தம்பதிகளும் 2,500 தான் நடத்தப் போகிறார்கள். இரண்டு பேரும் திருமணம் செய்து கொண்டார்கள். 10,000த்துக்கும் செய்யலாம், 5,000 கோடிக்கும் செய்யலாம், அதற்கு அதிகமாகவும் செய்யலாம். வாழ்க்கை ஒன்றுதான், வாழ்க்கை இல்லறம் என்ற வாழ்க்கை ஒன்றுதான். எனவே இதை புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் சடங்குகளை அவசியம் என்றாலும் சிக்கனமாக செய்யலாம். எனவே தேவையுள்ள சடங்குகளை சிக்கனமாக செய்ய வேண்டும், தேவையில்லாத சடங்குகளை முற்றிலும் விலக்கிவிட வேண்டும். அப்போ என்ன தேவை இதற்கு என்றால், சாமி ஒரு சாமியத்தை சொல்கிறார்கள், பொருள் துறையிலே நிறைவு பெற வேண்டுமென்றால் சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம், மூன்று கோட்பாடுகள். எதையும் சிந்தித்து ஆராய்ந்து தெளிய வேண்டும். ஏன், எதற்கு, எந்த காலத்தில் தோன்றியது, இப்போது அதனுடைய பயன்பாடு என்ன, மற்றவர் சொல்கிறார்கள் என்றால் எதற்காக சொல்கிறார்கள், அதை நாம் ஏற்பதா வேண்டாமா, ஏற்பது என்றால் எந்த அளவிலே செலவு செய்வது என்றெல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற அறிவு கூர்மை வேண்டும், அறிவு திறம் வேண்டும். அப்படி சிந்திக்கின்ற போது சீர்திருத்தங்கள், சீர்திருத்தம், சீர் என்றால் இயற்கை சட்டம், ஏற்கனவே நாம் பல வகுப்புகளை பார்த்திருக்கின்றோம், தெய்வ நீதி, இயற்கை சட்டம், தர்மம், அறம் போன்ற பல சொற்களுக்கும் சீர் என்பது பொருந்தும். சீர் என்பதன் விளக்கம்தான் பல வார்த்தைகள். அப்ப சீர்திருத்தம் என்றால் தெய்வ நீதிக்கு ஒத்தபடி முரண்பட்ட செயலை திருத்தி அமைத்துக் கொள்வது. இதுவரைக்கும் அறியாமையால், சமுதாய நிர்பந்தத்தினால் செய்யப்பட்ட முறையற்றவற்றை, தெய்வநீதிக்கு முரண்பட்டவற்றை இப்போது சீர்திருத்துவது, அவற்றை தவிர்த்து மீண்டும் தெய்வநீதியோடு இணைந்து வாழக்கூடிய பக்குவத்தை பெறுவது சீர்திருத்தம். அப்போ சிந்தித்தால்தான் சீர்திருத்தம் வரும். அப்போ சீர்திருத்துகின்ற போது சிக்கனம் இயல்பாகி போகும். ஏனென்றால் இயற்கை சட்டத்தோடு இணைகின்ற போது அது எல்லாவற்றையும் துல்லியமாகத்தான் நடத்தும். இப்போ அணுவுக்கு எவ்வளவு ஆற்றலோ அது இயற்கை தருகிறது, மண்ணுக்கு எவ்வளவு ஆற்றலோ அதையும் இயற்கை தான் தருகிறது.
அப்ப இதுல உள்ள அணுக்கள் திணிவு அதிகம், இதுல உள்ள அணுக்களின் திணிவு குறைவு. அப்ப இதற்கு எவ்வளவு சக்தி தேவையோ அதையும் இயற்கை தான் தருகிறது, இதற்கு எவ்வளவு சக்தி தேவையோ அதையும் இயற்கை தான் தருகிறது. அப்ப பொருள் உள்ளவன் எப்படியோ செய்து போகட்டும், எனக்கு இறைவன் தந்தது எவ்வளவு, இவ்வளவுதான். கடன் வாங்குவதை இறைவன் உற்பத்தி செய்யவில்லை, கடன் வாங்குவது இறைவன் உண்டாக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கை தேவைக்கான பொருள் ஈட்டுகின்ற திறமையை, வசதிகளை, வாய்ப்புகளை இறைவன் தருகிறான் இல்லையா? இறைவன் ஒரு வாய்ப்பை தருகிறான், அதிலே நாம் சிந்தித்து உழைத்து செல்வத்தை ஈட்டுகிறோம். ஆனால் செலவு செய்வது இறைவனாக சொல்றான். எனவே அந்தந்த அணு திரட்சிகளுக்கு எவ்வளவோ சக்தி தேவையோ அதை இறைவன் தந்தது போல மனிதர்களிலேயும் அவரவர்களுடைய கர்ம வினைகளின் தேவை எவ்வளவோ, கர்ம வினைகளின் தரம் எவ்வளவோ, அதற்கு தகுந்த வருமானத்தை இறைவன் தருகிறான். எனவே அதற்குள் குடும்பத்தை நடத்துவதுதான் தெய்வ நீதிக்கு உட்பட்டதே தவிர, இந்த இடத்திலே மனதை புகுத்தி மனம் விரும்புகின்ற அளவுக்கு செயல்பட துணிந்தோம் என்றால் அது தெய்வ நீதிக்கு முரண்பட்டது, துன்பம்தான் தரும். எனவே இது இந்த இயற்கை விதிகள் எல்லாம் புரிந்து கொள்கின்ற போதுதான் நமக்கு அமைஞ்சது இவ்வளவுதாங்க, அவருக்கு இருக்க செய்யட்டும், எனக்கு இவ்வளவுதான், இல்லை நீ எனக்கு இது செய்தா தான் வருவேன், வந்தா வாங்க, வரலையா பரவாயில்லை, இறைவன் எப்படி நடத்துறானோ அப்படி நடத்தட்டும். எனவே சுற்றம் நட்பு எல்லாம் கடன் வாங்கத்தான் வரி சொல்வார்கள், சம்பாதிப்பதற்கு யார் வரி சொல்ல மாட்டாங்க. எனவே யார் யாரை எங்கே வைப்பது என்ற தெளிவு இல்லை என்றால், யார் யாருடைய இழுப்புக்கோ நாம் போகின்ற போது கடன் சுமைதான் மிச்சமாகும். எனவே செல்வத்தை நிர்வகிப்பதிலே மிகப்பெரிய அறிவு திறம், சிந்தனை திறம் வேண்டும், இல்லை என்றால் பொருள் துறையிலே நிறை பெறவே முடியாது. எனவே சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம் இம்மூன்றும் இல்லை என்றால் கடன் வாங்கி வருந்தி வருந்தி சாவதை தவிர வேறு மாற்றம் இல்லை. நன்றாக சம்பாதிப்பவன் செலவு செய்வதை பார்த்து வருமானம் குறைந்தவன் செலவு செய்ய ஆசைப்பட்டால் கடன் தானே மிச்சமாகும். கூத்து ஒரு நாள், கடன் சுமை வாழ்நாள் முழுவதும். சிந்தனை செய்து சிக்கனமாக வாழவில்லை என்றால் எவ்வளவு சம்பாதித்தாலும் போதாது. அடுத்ததாக மனபலம். உடலும் நலமாக இருக்கிறது, பொருள் வசதியும் இருக்கிறது, ஆனாலும் பல குடும்பங்களில் அதற்கு மேல் சிக்கல்களும் இருக்கின்றன. இப்போ உடல் நலம் உள்ளவர்கள் வசதியுள்ள எல்லாம் சிக்கல் இல்லாத வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க, கொஞ்சம் இப்போ கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் 1008 பிரச்சனைகள் இருக்கும். இன்னும் சொல்ல போனா வசதி குறைந்தவன் வீட்டில் இருக்கின்ற பிரச்சனையை விட வசதி உள்ளவர்கள் வீட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா பொருள், பணம், செல்வம் எங்கே அதிகமாக இருக்கிறதோ அதனுடைய இயல்பே சிக்கல்களை கூட்டி கொடுப்பதுதான். அதனால்தான் யாதனின் யாதனை நீங்கியான் நோதல் அதனின் அதனின் ஜீல மகர்ஷி சொல்லுவாங்க. அனுபோகப் பொருட்கள் மிக மிக உடல் நலம் கெடும், சொத்துக்கள் எண்ணிக்கை பெருக பெருக மன வளம் கெடும், உறவுகள் எண்ணிக்கை பெருக பெருக சுதந்திரம் கெடும். யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த மூன்றையும் அளவு முறையோடு பயன் கொள்ளக்கூடிய அறிவு தான் இறை அறிவு, வாழ்க்கை அறிந்த அறிவு. அப்போ காரணம் என்ன என்றால், மற்றவர் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய
நாட்டம் இல்லை, பக்குவம் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் விவாகரத்து எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறது என்று பல ஊடகங்களும் பேசுகின்றன. அதற்கு தீர்வு என்ன என்பதை பற்றி எந்த ஊடகமும் பேசுவது இல்லை. அதாவது கண்ணாசி சொல்லுவார், மனமாலை தன்னை சூடி உறவாடுவார், மனம் மாறாமல் பல காலம் விளையாடுவார். ஒரு கால தமிழ்நாடு இதுதானடா, இதை உன்கால தமிழ்நாடு அறியாததா என்று 1952 ஒரு திரைப்பாடலை எழுதி வைத்தார். அப்படி இருந்த இல்லறம் இன்றைக்கு விவகாரத்திலே உயர்ந்து கொண்டு போகிறது என்று சொன்னால் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது? ஏன் இந்த அவலம்? சிந்தித்து பார்க்கின்ற போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க முடியாத அபக்குவமே காரணம். ஏனென்றால் அட்ஜஸ்ட்மெண்ட் தாங்க யூனிவர்ஸ், பிரபஞ்சமே அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இப்போ பூமிக்கும் சூரியனுக்கும் மத்தியில 9 கோடி மைல் தூரம், சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் மத்தியில 14 கோடி மைல் தூரம். இன்னும் சொல்ல போனா ஒரு அணு கூட்டு எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு ஆட்டம், ஒரு சிங்கிள் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். எலக்ட்ரான் வலம் வந்து கொண்டிருக்கிறது, புரோட்டான் நியூட்ரான் மையத்தில் இருக்கிறது. இப்போ புரோட்டானும் நியூட்ரானும் மையத்தில் இருந்தாலும் இரண்டும் நெருங்கி இருக்கிறதா அல்லது கலந்திருக்கிறதா என்று விஞ்ஞானியை கேட்கின்ற போது இரண்டும் சேர்ந்திருக்கிறது, கலக்கவில்லை என்று சொல்வார். அனைத்து தோற்றங்களுக்கும் பௌதிகங்களுக்கும் ஜீவன்களுக்கும் அடிப்படையானது அணுசேர்க்கை, உயிர்சேர்க்கை தானே. அந்த அணுவிலேயே மையத்தில் உள்ள புரோட்டானும் நியூட்ரானும் கலந்து போகவில்லை, சேர்ந்து இயங்குகிறது. இப்படி இருக்கின்ற போது பரிணாமத்தின் உச்சக்கட்டத்தில் வந்த மனித இனம், இல்லை கணவனும் மனைவியும் கலந்து போக முடியுமா? இணைந்துதான் போகணும், சேர்ந்துதான் வாழணும். அப்ப புரோட்டான் இயல்பு மாறுவதில்லை, நியூட்ரான் இயல்பு மாறுவதில்லை, இருந்தாலும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு கம்பைன்ட் ஃபங்க்ஷன். அதே போல மனைவி இயல்பும் மாறாது, கணவன் இயல்பும் மாறாது, இருவரும் இணைந்த வாழ்க்கையில ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். இவை மூன்றும் இல்லை என்றால் இல்லறம் சிறக்காது. இதை யார் கற்றுத்தருவார்கள்? எல்லோருமே காரணம், மனதின் காரணமாக வரக்கூடிய குழப்பங்களுக்கு குடும்பம் மட்டும் காரணம் அல்ல, தனி மனிதன் மட்டும் காரணம் அல்ல, ஒட்டுமொத்த சமுதாயமே காரணம். ஏன் என்றால் திருமணத்திற்கு முன்பே வாழ்க்கையை பற்றிய ஒரு கல்வியை தர இந்த நாடு, இந்த அரசாங்கம், இந்த சமுதாயம் தவறு செய்கிறது, கற்றுத்தருவதில்லை. கற்றுக்கொள்ளாமல் எதையும் தெரிந்து கொள்ள முடியாது என்பது எல்லோருடைய வாழ்க்கை அனுபவம். ஒரு தொழிலை செய்வதற்கு 25 ஆண்டுகள் படிக்கிறோம் இல்லையா, எல்கேஜி முதல் ஒரு முதுநிலை கல்வி அல்லது ஒரு பிஹெச்டி முனைவர் பட்டம் வரைக்கும் எத்தனை ஆண்டு படிக்கிறோம்? எதற்காக? ஒரு தொழில் செய்வதற்காக. அப்போ ஒரு தொழில் செய்வதற்காக 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் படிக்கிறோமே, வாழ்க்கையை படித்தோமா? 70-80 ஆண்டுகள் வரைக்கும் வாழ்கின்ற வாழ்க்கையை படித்தோமா? தொழிலுக்கு கற்றுத்தருகின்ற சமுதாயம் வாழ்வதற்கு கற்றுத்தந்ததா? என்ன ஒரு முட்டாள்தனமான உலகம்! எப்படி மக்கள் நிம்மதியாக வாழ முடியும்?
இந்த இடத்தை நிரப்புவதுதான் ஒரு மகானின் அவதாரம். எனவே மகான்கள் தந்த தத்துவங்கள் எல்லாமே தனி மனித அமைதிக்கும் குடும்ப அமைதிக்கும் இதன் மூலமாக சமுதாய அமைதிக்கும் தானே தவிர அவர்களுக்காக எதையும் சொல்லவில்லை. நாம் நலமாக வாழ்வதனால மகரிஷிக்கு என்ன லாபம், என்ன பெருமை சொல்லுங்க. எனவே மனம் என்பது இப்படித்தான், அதை இப்படித்தான் கையாள வேண்டும். அதை தாவவிட்டால், தப்பி ஓடவிட்டால் நம்மை பாவத்தில் தள்ளிவிடும். அடித்தாலும் அணைத்தாலும் வழிக்கு வராது, அப்படியே விட்டுவிட்டால் முடிவும் இராது. நயத்தாலும் பயத்தாலும் அடங்கிவிடாது, நமக்குள்ளே இருந்து கொண்டு நன்மை தராது. மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு என்ற கண்ணதாசன். இனி மன வளம் இல்லை என்றால் இறைவன் தந்த அத்தனை மேன்மைகளும் பயனற்று போகும். மன வளம் இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் இல்லாத எதுவுமே கிடையாதுங்க. அதனால மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொல்வார்களே. மனம்தான் வாழ்க்கையின் அடிப்படை. அப்போ இன்றைக்கு விவாகரத்துக்கள் கூடிப்போவதற்கு காரணம் என்ன என்றால் ஈகோ, ஈகோ ஆணவம், நீ சொல்லி நான் என்ன கேட்கறது, அல்லது நான் சொன்னதெல்லாம் நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும், திஸ் மை ஆர்டர் என்று சொல்கின்ற கணவன்கள் அல்லது மனைவி அல்லது தாய் தந்தை. இப்போ வெளிநாடுகளில் வாழ்கின்ற இந்திய தம்பதிகள் ஏன் அவர்களுடைய தாய் தந்தையை கூட வைத்துக் கொள்வதில்லை என்று கேட்டு பாருங்களேன். சும்மா இருக்க மாட்டாங்க ஐயா, இங்க வந்த பிறகு இந்தியாவில் போய் சேர மாதிரி எல்லாம் செய்யணும்பாங்க. இது நம்ம குழந்தைகள் ஒத்து போகாது. நாம் வாழ்கின்ற இடம் எப்படியோ அது மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணி போயாகணும். இந்த பெருசுகளை வச்சுக்கிட்டு தினத்துக்கு இதுவே பெரிய குத்தி குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க, நிம்மதியா இருக்க முடியாது, ஆபீஸ்க்கு போய் வேலை செய்ய முடியாது, தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கிட்டே இருப்பாங்க. அதனால எவ்வளவு செலவான பரவாயில்ல, இவங்களை இந்தியாவில் முதியோர் இல்லத்திலேயோ இல்லை தனியாக வீட்டில் இருந்துகிட்டோம் ஏன் இந்த முடிவு செய்கிறாங்க. அப்போ வயது வர வர அவரவர்களுக்கென்று தனித்த சிந்தனை உண்டு, அறிவு திறம் உண்டு, அவரவருடைய சூழ்நிலைகள் வேறு. நம்ம வயசான காலத்தில் வீட்டு உட்காந்துக்கிட்டு அமெரிக்காவில் எப்படி இருக்கணும்னு முடிவு செய்யக்கூடாதுங்க. அது அவருடைய சூழ்நிலைகள் தேவைகள், அதில் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித்தான் அவங்க இருக்க முடியும். அது எங்கே ஆபத்து இருக்கிறதோ அதை மட்டும் சுட்டி காட்ட வேண்டும். அது எவ்வளோ வரப்போகுதுங்க ஒரு வருஷத்துக்கு? ஏதோ ஒன்று ரெண்டு அக்கேஷன் தான் வரும். அந்த நிலையில் மட்டும் நாம் அறிவுரை சொன்னோம் என்றால் நிச்சயமாக கேட்பார்கள், பாராட்டுவாங்க. நல்ல சமயம் நீங்கள் சொன்னீங்க, இல்லைன்னா நான் சிக்கலை மாட்டியிருப்பேன், பாராட்டுவார்கள் தாய் தந்தையரை. எனவே நம்முடைய பிள்ளைகளை என்றாலும் எல்லைக்கோடு உண்டு. திருமணம் ஆகின்ற வரைக்கும் தான் நம்முடைய குழந்தைகள், திருமணம் ஆகிவிட்டால் இன்னொரு ஆத்மாவின் வாழ்க்கை துணை, இன்னொரு பெண்ணின் கணவன், இன்னொரு ஆணின் மனைவி, அவங்க குடும்பத்துக்குள்ளே நமக்கு நுழைக்கக்கூடாது. எனவே இப்படி மனப்பக்குவம் இல்லை என்றால் எல்லாம் இருந்தும் கூட சிக்கல்களே வாழ்க்கையாக இருக்கும். மற்றவர் சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்வதே தவிர யாருடைய சுதந்திரத்திடம் குறுக்கிடுவதற்கோ அதிகாரம் செய்வதற்கோ இறைவன் நமக்கு அதிகாரம் தரவில்லை, பட்டயம் தரவில்லை, சாசனம் எழுதவில்லை. உறவுகளில் பிரச்சனை முற்றி வழக்கு நீதிமன்றம் என்று போனால் வாழ்க்கை எப்படி சுகமாகும்? எனவே குடும்பத்தில் எப்படி அமைதி காப்பது என்பதை பற்றி சிறிதளவாவது சிந்தனை செய்யவில்லை என்றால் எந்தும் இருக்க முடியாது. தென் யூ ஆர் த ப்ராப்ளம் என்ற அற்புதமான தலைப்பிலும் ஆங்கில நூலை நான் பார்த்தேன். இஃப் நாட் அ பார்ட் ஆஃப் சொல்யூஷன்
ப்ராப்ளம். எனவே பிரச்சனைக்கு தீர்வு காண்பதுதான் ஒவ்வொருடைய கடமையே தவிர, பிரச்சனைகள் உருவாகுவதோ அல்லது ஒரு சிறிய பிரச்சனை ஊதி பெருசாக்குவதோ அறிவுள்ளவன் செய்ய மாட்டான். எனவே சிக்கல் வரத்தான் செய்யும், இருக்கிற வரைக்கும் சிக்கல் தீராது. இது சிக்கல் தானே. எனவே உடலும் உயிரும் சிக்கிருக்கின்ற வரைக்கும் சிக்கல் இருக்கத்தான் செய்யும். அதை புரிந்து கொண்டு தவிர்ப்பதுதான் அதான் வாழ்க்கையின் அடிப்படை. அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு என்ன? வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கின்ற ஆன்மீகம். ஆனால் இன்றைய உலகில் ஆன்மீகமே மிக பெரும் சிக்கல். கடவுளை வைத்தே அரசியல் நடக்கிறது. கடவுளை வைத்தே கோடிக்கணக்கான பணம் கைவிடுகிறது. பிறகு எப்படி வாழ்க்கையிலே நிறைவு பயன்படுத்திக்கூடிய அறையிலே நமக்கு துணை செய்வது வேதத்திரியம் தான். அப்ப இதை புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் ஆனந்தமாகும். அற்புதமான மனித பிறவி, ஆனால் வாழ்க்கையோ அவலம் என்றார். ஐயா, உங்களுடைய குரல் மனம் பக்குவம் அடைய வேண்டும். எப்படி ஐயா? ஐயா உங்களுடைய வாழ்க்கை முடியாது. ஆமா, அது கொஞ்சம் பிரேக் பண்ணுது ஐயா. பிரேக் ரெண்டு தரம் நீங்க ட்ராப் பண்ணிட்டீங்க, திரும்பி வருவதற்கு கூட. வாழ்க்கை ஐயா, கேக்குதா? ஹலோ, வாழ்க்கை இப்ப கேக்குது, ஐயா கேக்குதா? இப்ப கேக்குது. கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளம் ஐயா, சிக்னல் ப்ராப்ளம் ஐயா, அதனால கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஓகே ஓகே, சரி, நாளைக்கு பாத்துக்குவோம். அதாவது இயற்கையே நாம் பக்குவமடைய வேண்டும் என்பதை நினைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு உண்டு. ஒரு 25 வயது அல்லது 30 வயது சுமார் வருகின்ற போது 2 பற்கள் முளைக்கும். அது வரைக்கும் நமக்கு 30 பழு தான் இருக்கும். இந்த 2 பற்களுக்கு விஸ்டம் டீத், ஞானப்பல் என்று சொல்வார்கள். அப்ப இயற்கை எதை நமக்கு நினைப்படுத்துகிறது என்றால், இந்த 2 பற்கள் முளைப்பதற்கு உள்ளாக வாழ்க்கை பற்றிய ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறிப்பதற்காகத்தான் 30 பற்களோடு நின்று போன வளர்ச்சி ஒரு காலகட்டத்தில் மீண்டும் 2 பற்களாக முளைத்து 32 பற்கள் என்று பல்களின் அமைப்பை நிறைவு செய்கிறது. அப்போ இந்த ஞான பல் முளைத்தது போல அறிவிலேயும் ஞானம் பெற்றுவிட்டால் வாழ்க்கை நிறைவு பெறும் என்ற தத்துவத்தை இயற்கையே நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆனால் ஞான பல் முளைக்கிறதே தவிர மக்களுக்கு ஞானம் பிறக்கவில்லை. எனவே இதை கற்றுத்தருவதுதான் ஆன்மீகம் என்ற கருத்தோடு வாய்ப்படுத்தினதற்கு நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனை நிறை செய்வோம். இங்கே நான் சேலத்தில் இருக்கேன், இது நெட் வந்து சரியா கிடைக்காதனால அடிக்கடி கட்டாதுங்கய்யா. எனவே மீண்டும் நான் நாளை வகுப்பில் நாம் சிந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள்.
கடைசி ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் குழப்பமாகத்தான் இருந்தது ஐயா, பரவாயில்ல. ஆமா ஐயா, அதே சரி வர மாட்டேன்றது. நன்றிகள் ஐயா, சிறப்பான விளக்கங்கள் குடும்ப அமைதி பற்றி. நன்றி. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்புபவர்கள் அல்லது கருத்துக்களை பெறுமாறு விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா நான் ஆரம்பித்து வைக்கிறேன். ஆ சொல்லுங்க ஐயா. வள்ளுவர் திருக்குறளை இந்த பொருள் துறை பற்றி சொல்லுகின்ற போது வள்ளுவருடைய பொருளாதாரம் எப்படிப்பட்டது? அந்த பொருளாதாரம் இன்றைய பொருளாதாரம் அவருடைய அவர் நெசவாளியாக இருந்தவர் தானுங்க, நெசவுதான் அவருடைய தொழில். அதோடு அவருடைய தேவைகள் எல்லாம் மிக மிக குறைவான தேவைகள் தான். அது மட்டும் இல்லை, ஒரு 2050 ஆண்டுகளுக்கு முன்பு விஞ்ஞான வளர்ச்சி எதுவும் கிடையாது, வாழ்க்கை வசதிகள் எதுவுமே கிடையாது. உழைப்பு தான், உழைப்பு உணவு, உழைப்பு இதற்காகத்தான் உணவு. மக்கள் வாழ்ந்தார்களே தவிர, உணவுக்கு மேல் கொஞ்சம் ஒரு ஆடை அவ்வளோதான், அதற்கு மேலே ஆசைப்பட்டது இல்லை. இன்றைக்கும் நம்ம கிராமப்புறங்களில் பார்க்கிறோம், நல்ல கடினமாக உழைக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தின் உணவு தேவைக்கும் உடை தேவைக்கும் மட்டும்தான் வருமானம் இருக்கிறதே தவிர அதுக்கு மேலே அவர் வருமானம் கிடையாது. அதிலேயே நமக்கு வாய்த்தது இவ்வளவுதான் என்று மகிழ்ச்சியாக வாழ்கின்ற குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். எனவே ஆதி காலத்துல எல்லாம் உணவு மட்டும்தான் இங்கே பிரச்சனை, வேற ஒன்றுமே கிடையாது. மிஞ்சி போனா கொஞ்சம் உடை, அவ்வளவுதான், வேறு வசதிகள் எதுவுமே அப்போ தேவைப்படவில்லை. இன்றைக்கு விஞ்ஞானம் வளர வளரத்தான் வாழ்க்கை தேவைகள் வளர்ந்து கொண்டே போகிறது. உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையை துரத்தி கொண்டிருப்பது என்று சொன்னால், விஞ்ஞான வளர்ச்சி தான் நம்மை துரத்தி கொண்டிருக்கிறது. புதிய புதிய பொருள் உற்பத்தி, அதை உற்பத்தி செய்வதற்கான உழைப்பு, அதற்கான தகுதி, அதை பெறுகின்ற மக்களுக்கு வேலை வாய்ப்பு என்று இப்படித்தான் இந்த உலக சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறதே தவிர, புதிய கண்டுபிடிப்புகள் இல்லை என்றால் வாழ்க்கை தேங்கி போகும். அப்படி தேங்க விட மாட்டாங்க உலக தலைவர்கள். நிம்மதியாக எப்படி வாழப்படுறது மனுஷனை? அதனால் இவனை துரத்தி கொண்டு இருப்பதுதான் இந்த பொருள் துறை, அரசியல், கடவுளை வைத்து பிழைக்கின்ற மதவாதங்கள். ஸோ அவங்க பிடியில் இருக்கிற வரைக்கும் நாம் ஓடிக்கொண்டே தான் இருக்கணும். அவங்க பிடியிலிருந்து விலகி நம்மை நாம் தனிமைப்படுத்தி விட்டோம் என்றால் அந்த ஓட்டத்தில் நாம் சிக்க மாட்டோம். ஸோ அது சொல்லுவாங்க, தி விசியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி என்று எக்கனாமிக்ஸில் சொல்லுவாங்களே, அது போல இது ஒரு வறுமை வட்டம். இந்த மூன்று துறை தலைவர்களும் மக்களை இந்த வட்டத்திற்குள் சுழற்றி கொண்டே தான் இருப்பார்கள். இந்த வட்டத்திலிருந்து விலகினால்தான் நமக்கு விடுதலை. அப்போ விலகக்கூடிய திறம் எப்போ வரும்? சுயமாக சிந்தனை சிக்கனம் செய்ததோடு வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை தேவைகளை முடிந்த அளவு குறைத்து கொண்டு ஈட்டுகின்ற வருமானத்திற்குள்ளாக வாழ்ந்து விடுவது என்ற ஒரு முடிவு இல்லை என்றால் இந்த வட்டத்துக்குள்ளே சிக்கிட்டு இருப்போம், ஓடிக்கொண்டு இருக்க வேண்டியதுதான். 100 ரூபாய் சம்பாதித்த போது பெரும் செல்வமாக இருந்தது ஒரு காலத்தில், பிறகு 1000 ரூபாய் ஆச்சு, லட்சம் ஆச்சு, இன்றைக்கு கோடிகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு மேல் இப்போது லட்சக்கணக்கான கோடிகள் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நாடு. எப்போ நிம்மதிங்க? ஸோ பொருள் நமக்கு நிம்மதி தராது, மண்ணும் உணவு வாழ்க்கை வளங்கள் தான் நமக்கு நிறைவே தவிர, பணம் ஒரு மாற்று அல்ல. கரன்சி என்பது ஒரு ஏமாற்று வேலை தான். ஸோ இது புரிந்து கொள்ளாத வரைக்கும் நமக்கு வாழ்க்கையில நிறைவு என்பது கிடைக்காதுங்க ஐயா. ஐயா நான் ஒன்று சொல்லலாமா? சிவாயா சொன்ன ஒரு சொல்லுங்க கேள்வி, ஐயா, சொல்லுங்க கேட்ட சொல்லுங்க கேள்வி ஐயா. ரொம்ப பிராட் ஸ்பெக்ட்ரம் கேள்வி, அது ரொம்ப சிந்தனையை தூண்ட வேண்டிய கேள்வி.
வள்ளுவர் வந்து நெசவு தொழில்ன்றது நம்ம ஒரு அசியூம் பண்ணியிருக்கோம், ஆனால் அது வரலாற்று எந்த ஒரு ஆதாரங்கள்லாம் ரொம்ப இல்லை. பட் எதுவாக இருந்தாலும் அவருடைய சரி. கருத்துக்கள் பொருட்பாலில், அவர் அறம்பொருள் இன்பத்தில் பொருட்பாலில் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அரசியல், அமைச்சியல், அரணியல், கூழியல், படையியல், நட்பியல், குடியியல்னு சொல்லிட்டு பொருட்பால இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இன்னைக்கும் பொருந்தி வருது ஐயா. ஆமா, என்றைக்கும் பொருந்தும். ஆமா, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இதை விட டெஃபினேஷன் ஒரு அரசு எப்படி இருக்கணும்ன்றது, ஒரு ஆமா, அமைச்சர் எப்படி இருக்கணும்னு அதுக்கு ஒரு இலக்கணம் முதல் குரல்லையே அமைச்சுன்ற ஒரு அதிகாரத்துல முதல் குரல்லையே சொல்லிடுறாரு. இது ஆமா எல்லாமே இல்லையா? இன்னைக்கும் பொருந்தி வருது ஐயா. அத ஆமா. சிவாயாக்கும் அது சொல்லணும்னு தோணுச்சே. இது மாதிரி அன்றைக்கு சொன்ன அவர் பொருள் விஷயங்கள், பொருட்பாலில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் எதுவுமே இது காலத்தால் மாறுபடவில்லை. விஞ்ஞான வளர்ச்சி வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். இன்னும் இன்னைக்கு இன்னும் 2000 வருஷம் கழிச்சு இதை விட அதிநவீன விதத்துல நம்ம ஆமா நினைச்சதெல்லாம் நடக்கும். ஆனா இந்த கருத்தியல் ஆமா, என்றைக்குமே மாறாதையா. என்று மாறாது. ஆமையா, வாழ்க அதே வளமுடன். ஜீவ தத்துவம் என்பது அப்படிதான், மனித குலம் உள்ளளவுக்கும் அது பொருந்துகின்ற ஒரு வாழ்க்கை நெறியாக வருவதுதான் ஜீவ தத்துவங்கள் சொல்லக்கூடியது. ஆமா, மகரிஷி நீங்க சொன்ன அதே கருத்தை நம்ம சொல்லிட்டாரு. ஆயுத வியாபாரிகள் இந்த பொருளாதார அவங்க கையில சிக்கிக்கிட்டு இருக்கு, ஆமா மருத்துவ வியாபாரிகள் அவங்க கையில சிக்கிக்கிட்டு இருக்கு, அரசியல்வாதிகள் இவங்க மூணும் ஒழுங்கா இருந்தாதான் சிறப்பா இருக்கும் மகரிஷி ஆமாங்க, மறுபடியும் வலியுறுத்தி இருக்காரு. ஆமாங்க ஐயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலேயே பெரும் அளவு செல்வத்தை செலவு வைக்கிற இடம் எது பார்த்தீங்கன்னா, ஒன்று கல்வி, ரெண்டாவது மருத்துவம். இந்த ரெண்டு துறைகளும் நம்முடைய வருமானத்தை முழுக்க எடுத்துடுறாங்க. ஆமாங்க ஐயா. எங்கே நம்ம பொருள்துறை நிறைய பெறுவது? ஆமா 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 இந்த படிப்பு வேண்டான்னு விட்டுடலாம், முடியுதா? தொழில் தொழிலுக்குத்தானே கல்வி படிக்கிறோம். ஆமா 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 ஒரு தொழிலை கற்பதற்கு என்ன கல்விங்க? இப்ப நேற்றைக்கு இங்கே சேலத்துல ஒரு அன்புடைய நிறுவனத்துக்கு போயிருந்தோம், வெறும் 6ஆம் வகுப்பு படித்தான் பாருங்க ஐயா. வெறும் 6ஆம் வகுப்பு படித்தவர் 250 கோடி அளவுக்கு சொத்து. அது சம்பாதித்து மட்டுமல்ல, ஒரு கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை குழந்தைகளுக்கு பயனாகணும்னு சொல்லி ஒரு பள்ளியே கட்டி, மிக பிரம்மாண்டமான இன்டர்நேஷனல் ஸ்கூல் லெவல்ல ஒரு வசதிகளோட ஒரு பள்ளியை கட்டி ஆமா. அதை குறைந்த கட்டணத்தில் கல்வி கொடுத்துட்ருக்காங்க. கோவையிலெல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு சொல்லி 1 லட்ச ரூபாய், 2 லட்ச ரூபாய் கேபிடேஷனு, அது போக ஆயிரக்கணக்கில் ஃபீஸ் வாங்குற இடத்துல இவர் கேபிடேஷன் இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் 5ஆம் வகுப்பு வரைக்கும் கடனில் படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க. ஃபீஸ் கட்டக்கூட வசதி இல்லாமல் கடனில் பள்ளி நடத்தக்கூடிய ஒரு பள்ளி கேள்விப்படுறது ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ஃபீஸ் கட்ட வசதி அளவில் கடன் கணக்கு எழுதிக்கிட்டு படிப்பான்னு சொல்லி படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி செல்வத்தை பயன் கொள்வதற்கும் தெரியணுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, 100க்கு 100 உண்மை. வாழ்க வளமுடன், ரொம்ப நன்றிகள் ஐயா. வாழ்க்கை முடிய வேறு நண்பர்கள் கேள்வி ஏதாவது? இந்த வள்ளுவருடைய பொருளாதாரத்தில் என்ன ஒரு கேள்வி ஐயா, சொல்லுங்க ஐயா. என்ன வருமானத்துக்கு மேலாக செலவு வந்தால் அது கடனில் பிரச்சனை தான், இப்போ தீர்த்து முடியாது. அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டை பற்றி வள்ளுவர் என்ன குறிப்பிடுகிறார் ஐயா? முதலீடு என்பதை வள்ளுவர் ஏத்துக்கலைங்க ஐயா. ஏற்றுக்கலை. பழகிய செல்வம் அப்படின்றார். பழகிய செல்வம் அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு முதலீடு வச்சு ஒரு தொழில் துவங்குகிறோம், அதில் ஒரு லாபம் வருகிறது, வருமானம் வருது, அதை வைத்து இன்னும் கொஞ்சம் விரிவு செய்கிறோம், இன்னும் கொஞ்சம் லாபத்தின் அளவு அதிகம் வருது. இப்படியே வரும்போது அந்த தொழிலுக்கு மேலே இன்னொரு தொழில் கூடுதலாக சிஸ்டர் கன்சர்ன் அப்படின்ற மாதிரி கூடுதலாக வேறு தொழில் செய்கிறோம்,
இப்படி திரும்ப திரும்ப நாம் சம்பாதிக்கின்ற போய் மேல் மேல் தொழிலில் பழைய செல்வம் அப்படித்து செல்வம் ஈட்டுவதைத்தான் வள்ளுவர் பேசுறாரே தவிர, நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, தங்கம் வாங்குங்க, நிலத்துல மண் வாங்குங்க, எல்லாம் வள்ளுவர் எந்த இடத்துலயும் போதிக்கவே இல்லைங்க ஐயா. நான் இன்வெஸ்ட்மெண்ட் என்று குறிப்பிட்டதை ஐயா, இந்த என்னோட சொல்றது இந்த நவகால இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் கருத இல்லை. நான் இன்வெஸ்ட் அந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன சொல்றாருன்னா, இப்போ செல்வத்திற்கு ஏன் ஒண்ணும் தெரிய ஆளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனக்கோட்டம் நாளும் தப்பாது அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்லுவாங்களே, ஏன் அது ஒரு கார் சொல்றாரு, புண்ணியத்தின் பலன் செல்வம். நம்முடைய முன்னோர்கள் புண்ணியத்தை சேர்த்து வைத்திருந்தால் தான் தொடையாலும் அல்லது ஒரு வேலைக்கு போனாலும் அதில் பதவி உயர்வு என்பதெல்லாம் சந்திக்க முடியுமே தவிர புண்ணியத்தின் பலன் இல்லை என்றால் செல்வத்தை ஈட்ட முடியாது. சரி, இப்படி வந்த செல்வத்தை என்ன செய்யணும் அப்படின்னா மீண்டும் அதை புண்ணியமா மாற்று, சொத்தை மாற்ற வேண்டாம், மீண்டும் அதை மாற்று. இப்படி அந்த செல்வத்தை மீண்டும் புண்ணியமாக மாற்று. எப்படி மாற்றுவது? அற்றார் அழி பசி தீர்த்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்பொழி. எங்கே சேமித்து வைத்தால் அந்த செல்வம் தேவைப்படுகின்ற நேரத்தில் உனக்கோ உன் சந்ததிக்கோ வந்து சேரும் என்றால் அது பசித்தவருடைய பசியை நீக்குவதுதான். அப்போ வள்ளுவர் காலத்துல பசி ஒன்றுதான் பிரச்சனை, இன்றைக்கு கல்வி மருத்துவம் என்று பல பிரச்சனைகள் இருக்கு. அப்போ துன்பப்படுகின்ற அல்லது வறுமையில் வாடுகின்ற ஜீவன்களுக்கு உதவி செய்கின்ற போது இது நாம் ஈட்டிய செல்வத்தை புண்ணியமாக மாற்றுகிறது. அந்த புண்ணியம் தக்க நேரத்தில் கரன்சி மாற்றுவது போல நமக்கோ நம்முடைய சந்ததிகளுக்கோ அது வறுமையை இல்லாத ஒரு வாழ்க்கையை தரும் அப்படின்றதுதான் வள்ளுவர் சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட். நன்றி ஐயா, சரிங்களா ஐயா? நன்றி ஐயா. யா உங்களுடைய குரல் பிரேக் பண்ணி வருது, கனெக்ஷன் தொட இருக்குது. எனிவே நாங்கள் இந்த குரல் வந்தங்க ஐயா, அற்றார் அடி பசி தீர்த்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்பொழி. சரிங்களா ஐயா? ஆமாங்க ஐயா, சரியான குரல். நான் அதை தேடிக்கிட்டு இருந்தேன், மனசுல நினைச்சு பார்த்தேன், நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. இன்னொரு குரல் இருக்கையா, இன்னொன்னு வந்து இந்த எக்கனாமிக்ஸ்ல பேசிக் திங், அது அரசாங்கத்துக்கும் பொருந்தும் வீட்டுக்கும் பொருந்தும். ஆகாறு அளவு இட்டிதாயினும் பிரிதில்லை போகாறு அகலாக்கடை. அகலாக்கடை அதான் வரவு எட்டனா செலவு பத்தனா அந்த கடைசியில் தூந்தனா அதேதான். செலவுக்கு வரவுக்குள்ள நம்ம செலவு வச்சுக்கிட்டா வாழ்க்கை சிறப்பா இருக்குன்னு அதுவும் சொல்லியிருக்காரு, அழகா சொல்லியிருக்காரு. 7 வார்த்தையில சொல்லிருக்காரு. ஆமாய்யா, சேமித்து வைக்கணும்ன்றது கூட அது குழந்தைகள் வளர்க்கின்ற போது சேமிப்பு பத்தி யோசிக்க முடியாதுங்க ஐயா. கல்வி செலவு வருகின்ற போது மிச்சம் பண்ணணும் பார்த்தாலும் முடியாது. அந்த காலகட்டங்களிலே கடன் இல்லாமல் வாழ முடியுமா என்ற மட்டும்தான் பார்க்கணும். குழந்தை வளர்ந்து உடனே வேலைக்கு போறாங்க, கூடுதல் வருமானம் வருகின்ற போது சேமிப்பு அப்படின்றத அங்க பார்க்கலாம். பிறகு அந்த சேமிப்பு எல்லாம் என்ன குழந்தை கல் திருமணம் வருகின்ற போது அந்த சேமிப்பு எல்லாம் திருமணத்திற்கு செலவு செய்வோம். கரெக்ட் கரெக்ட். அதுக்குள்ள நமக்கு கொஞ்சம் ஊதியம் அதிகமாகின்ற போது அதை வைத்து கொஞ்சம் அடுத்த குழந்தைக்கு திருமணத்திற்கான செலவு செய்யலாம். இப்படி சிந்தனை இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு புண்ணியம் கரெக்டா இருந்த போதுங்க, எல்லாமே கரெக்டா நடந்துடும். ஆமா, அதுக்குதான் ஒரே ஃபார்முலா, யாருக்கும் துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஆமா, உதவி செய்யறமோ இல்லையோ உபதிரம் செய்யாம இருக்கும் சொல்லுவாங்களே, ஆமா ஆமா ஆமா, அதுதான் மிகப்பெரிய பயன்பாடு. நன்றி ஐயா, நாங்கள் நிறைவு செய்வோம்.
நன்றி ஐயா. இதுவரை நேரமும் இன்றைக்கு இரவு வீட்டுக்கு போயிடுவாங்க ஐயா. ஓகே, பிரச்சனை இல்லை ஐயா. ஐயா இன்றைக்கு சேலத்தில் நிகழ்ச்சி இருக்கு, இன்னைக்கு ஃபுல் டே நிகழ்ச்சி இருக்கு, அதை முடிச்சுட்டு இரவு வீட்டுக்கு போயிடுவோம். ஓகே ஐயா. இதுவரை நேரமும் குருவின் குரல் 43 வகுப்பை சிறப்பாக நமக்கு நடத்தி தந்து நமது கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களையும் தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு, வாழ்க வளமுடன்.